அனைவருக்கும் வணக்கம். முரணும் முழுமையும் ஒளவை அருளிய நூல்களில் ஆத்திசூடியும் கொன்றைவேந்தனும் முக்கியமான இடத்தினை பெறுகின்றன. அவை இரண்டும் வாழ்க்கையின் அறத்தினை வலியுறுத்துவன ஆகும். எனினும் அவை வலியுறுத்தும் அறங்கள் இருவேறு நிலைகளில் கடைப்பிடித்தற்கு உரியன. ஆத்திசூடி தனிமனித அறத்தினையும், அதாவது தனிமனிதன் ஒருவன் தனக்காக ஆற்ற வேண்டிய அறத்தினையும், அதேபோல கொன்றைவேந்தன் சமூக அறத்தினையும், அதாவது ஒரு தனிமனிதன் சமூகத்திற்காக அல்லது சமூகத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு ஆற்ற வேண்டிய அறத்தினையும் குறிப்பிடுகின்றது. எனவே அவற்றை ஒப்பிட்டு நோக்குவோம். ஆத்திசூடியின் முதலாவது அடி அறம் செய்ய விரும்பு என குறிப்பிடுகின்றது. அதாவது அறம் செய்வதற்கு தனி மனிதனது மனமே நிலைக்களனாகும். எனவே அவ்வறத்தினை ஆற்றுவதற்கு அம்மனிதன் விரும்ப வேண்டும். விருப்பத்துடன் செய்யப்படும் செயல்களே அறமாகும். எனவே ஔவையார் அறம் செய்ய விரும்பு என கூறினார். அதனை கொன்றைவேந்தனுடன் ஒப்பிடுகின்ற போது, கொன்றைவேந்தனது முதலாவது அடி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என கூறுகிறது. அதாவது ஒரு தனி மனிதனது வாழ்வில் இயற்ற வேண்டிய அறங்களுள் மிக முக்கியமானது அவனது தாயையும் தந்தையையும் போற்றுவது ஆகும். ஒரு மனிதனது உடல் அவனது தாயிடமிருந்தே அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு மனிதனது உயிர் தந்தையிடமிருந்து கிடைப்பதாக கூறப்படுகின்றது. எனவே ஒரு மனிதன் முழுமை பெறுவதற்கு அவனுக்கு உயிர் உடல் என்பனவற்றை வழங்கும் தாய் தந்தையர் தெய்வமாகின்றனர். எனவே அவ்வாறானவர்களை போற்றி பாதுகாப்பது ஒரு தனி மனிதனது அறமாகும். அது சமூகத்திற்கு ஆற்றும் பணியும் கூட. எனவே அறம் செய்ய விரும்பு என கூறும் ஔவையார் அதனை கொன்றைவேந்தனில் குறிப்பிடும் போது எவ்வாறு அந்த அறத்தினை செய்ய வேண்டும் என வழிகாட்டுகிறார். அறம் செய்வதில் தலையாயது அன்னையையும் பிதாவையும் பேணுதல், அதாவது தாய் தந்தையரை போற்றுதல். இந்து மதத்தில் தாய் தந்தையர் தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள். அவர்களை போற்றும் பணி தெய்வத்துக்கு செய்யும் வழிபாடு. எனவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என ஔவையார் குறிப்பிடுகின்றார். அறம் செய்வதற்கு சிறந்த வழி அன்னையும் பிதாவையும் போற்றுதல். அடுத்ததாக ஔவை குறிப்பிடுவது ஆறுவது சினம். அதாவது அறம் செய்ய விரும்பும் ஒருவர் முதலில் செய்ய வேண்டியது தனது சினத்தை தணிக்கும் வழிமுறையை கற்றுக்கொள்வதாம். சினம் என்பது ஒழிக்கப்பட முடியாது, அது மனித குணங்களுள் ஒன்று. எனவே நாம் அதனை தணிப்பதற்கு பழக வேண்டும். அதனாலேயே ஆத்திரக்காரனுக்கு புத்திமத்திவம் என்பது பழமொழி. அதாவது ஆத்திரக்காரனால் அறம் செய்ய முடியாது, அவன் தனி மனித நிலையிலின்றும் இலகுவில் தவறிவிடுவான். இதற்கு அவ்வை கொன்றைவேந்தனில் பரிந்துரை செய்யும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறார். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது கூட அவ்வையின் வாக்கில். எனவே ஆரம்ப காலத்தில் சமூகத்தின் கல்வி, செல்வம், மருத்துவம், அறம் என எல்லாம் ஆலயங்களின் ஊடாகவே வழங்கப்பட்டன. எனவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறார். இதில் சினத்தை தணிக்க உதவும் வல்லமை ஆலய வழிபாட்டுக்கு உள்ளது என நாம் அறிவோம். எனவே ஆறுவது சினம் என ஆத்திசூடியில் கூறிய ஔவை அதனை தணிப்பதற்கு வழியாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறார். அதாவது சமூக சேவை செய்யும் போது, சமூகத்துடன் இணைந்து இயங்கும் போது ஒரு தனி மனிதனுடைய கோபம் தணிகிறது. அதனையே இங்கே குறிப்பிடுகிறார். மேலும் இதனை இன்னமொரு வடிவத்திலும் நாம் நோக்க முடியும். ஊனுடம்பு ஆலயம் என்பது திருமூலரது வாக்கு. எனவே இவ் உடல்களுக்கு செய்யும் சேவை, அதாவது மக்கள் சேவை, மகேசன் சேவையாகும். எனவே அவ்வாறு மக்களுக்கு செய்யப்படும் சிறந்த சேவை கூட ஆலய வழிபாட்டை போன்றே கருதப்படும். இதனாலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தரை மக்கள் சேவையில் ஈடுபடுமாறு பணித்தார்.
எனவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அவை கூறியது மிகவும் பரந்த அடிப்படையில் பொருள் கொள்ளத்தக்கது. ஆறுவது சினம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆத்திசூடியின் அடுத்த அடி கூறுவது இயல்பது கரவேல், அதாவது செய்வதை ஒளிவு மறைவின்றி செய். இன்னும் தெளிவாக சொல்வதானால் உலகம் ஏற்றுக்கொள்ளாததை செய்யாதே என்பதே அதன் பொருளாகும். குறிப்பாக குடும்ப அங்கத்தவர்கள் அதிலும் கணவன் மனைவிக்கிடையில் ஒளிவு மறைவு என்பதே இருக்கக்கூடாது. இதனையே கொன்றைவேந்தனில் அவ்வை கூறும்போது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என கூறுகிறார். அதாவது அறங்கள் செய்வதற்கு இல்லத்தை விட சிறந்த இடம் வேறு எதுவும் இல்லை. இது குறித்து ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் பழக்கத்தில் உள்ளது, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதே அது. அதாவது அறம் என்பது இல்லத்திலேயே ஆரம்பிக்கிறது, இல்லத்தில் செய்யப்படும் அறமே இல்லறமாகும். ஔவையின் இந்த கொன்றைவேந்தனின் பொருளை இன்னுமொரு நோக்கில் நோக்கும் போது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது இல்லறம் இல்லாவிட்டால் ஏனைய அறங்கள் எதுவும் இராது என கூறுகிறார். அதாவது ஏனைய அறங்களான தென்புலத்தார், அதாவது பிதிர்கள், தெய்வம், அடியார்கள், விருந்து, சுற்றத்தார் என்போரை பேணி பாதுகாத்தல் இல்லற தர்மமாகும். எனவே அவ்வாறின்றி இல்லறத்தான் தனது பணியை ஆற்றாமல் விட்டால் ஏனைய அறங்கள் செயற்படாது. எனவே ஏனைய அறங்களை ஆற்றும் எல்லோருக்கும், அதாவது நமது முன்னோர்கள் இறந்தவர்கள், இறை அடியார்கள், சுற்றத்தார், சமூகத்தார் என்போர் எல்லோரது செயற்பாட்டிற்கும் இல்லறம் அவசியமாகும். அது நல்லறமாக இருக்க வேண்டும். அது நல்லறமாக இருப்பதற்கு இயல்வது கரவேல், செய்வதை ஒளிவு மறைவின்றி செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த அடுத்த பகுதி பின்னர் இன்னுமொரு காணொளியில் இடம்பெறும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வாறான காணொளிகளை தொடர்ந்தும் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை தட்டிவிடவும். நன்றி, வணக்கம்.